Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜூஸ் ரெசிபி பார்த்தறலாம். முதல்ல வந்து நான் கிர்னி பழம் இருக்கு பாத்தீங்களா, அதை கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த வெயில் டைம் எல்லாம் வந்து நமக்கு சூடெல்லாம் அதிகமாகிடும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஜூஸ் நம்ம குடிச்சோம்னா அந்த சூடெல்லாம் வந்து போயிடும், நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. இந்த விதையை வந்து வெயிலில் காய வச்சு இதை கூட நம்ம வந்து ஒரு ரெசிபியா பண்ணலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம கத்தியால கட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்பூனால எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கத்தியால கட் பண்ணா அது ஒரு இதுவா இருக்கு. ஸ்பூன்ல எடுக்க பார்த்து நமக்கு அழகா வந்து வந்துடும். பழம் கொஞ்சம் கூலிங்கா இருக்குது. கூலிங்கா இருக்கிறதுனால நான் வந்து இதுல ஐஸ் கியூப் போட போறது கிடையாது. அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரே ஒரு அடி அடிச்சோம்னா நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். அதேமாரி நம்ம இதில் வந்து பால் சேர்த்து செய்வோம். ஆனால் வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பால் சேர்க்காம மில்க் மேடு இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து வந்து நீங்கள் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மில்க் மேடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு இல்லைன்னா பால் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மேடு நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரைலாம் எதுவுமே நான் சேர்க்கலை, சர்க்கரை பால் எதுவுமே சேர்க்கலை, வெறும் மில்க் மேடும் அந்த பழத்தில் இருக்க ஸ்வீட்டும் வந்து நல்லா ஸ்வீட் கொடுக்கும். இப்போ நல்லா வந்து அடிச்சாச்சு, அவ்வளோதான் நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு, நல்லா ஃபில்லிங்காக, வெயிலுக்கு ஜில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து மில்க் மேடு சேர்த்து கிர்னி பழம் ஜூஸ் வந்து போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, நம்ம இந்த கொசு அதேமாரி எல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், இந்த மழை டைம்லலாம் வந்து நிறைய கொசுலாம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்க பார்த்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ஃபர்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். கம்ஃபர்ட் வந்து ஒரு அரை மூடி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஜில்லுன்னு இருக்க தண்ணியில் கம்ஃபர்ட் ஒரு அரை மூடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி தான் நான் பண்ணி வைப்பேன். ஏன்னா கொசு எங்கள் வீட்டில் வரவே வராது, எப்பயுமே சரி கொசு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வாசனை பொருளை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கிச்சனில் வைக்க பார்த்து, கிச்சனில் பாத்ரூமில் அதே மாதிரி நம்ம ரூமில் எங்கன்னா யாரை பார்க்காத மாதிரி ஒரு இடத்துல குழந்தைங்களாம் இல்லை தொடாத மாதிரி மேலே எங்கேயும் வச்சுட்டிங்கன்னா கொசு வந்து இந்த ஸ்மெல்லில் வந்து உள்ளே வராது. அதுக்காக தான் நல்ல ரிசல்ட் கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து தண்ணி ஊற்றி மேலே எங்கன்னா அந்த செல்ஃபு மேலாம் வச்சுட்டிங்கன்னா கொசு ஒன்று கூட வராது. ஏன்னா அந்த ஸ்மெல், அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லில் வந்து கொசு வந்து வீட்டுக்குள்ளேயே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிச்சனில் தான் வைக்க போகிறேன். கிச்சனில் ஸ்மெல்லாம் இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் உடனே போயிடும். எனக்கு கம்ஃபர்ட் வந்து அதை சேர்த்துருக்கோம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த சப்பல்லாம் வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அர்ஜென்ட்டாக நம்ம எங்கே வெளியே போகும்போது இந்த மாதிரி சப்பல் நம்ம போட்டுட்டு போவோம், நமக்கு வந்து அதில் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அழுக்கு இருக்கப்போ நம்ம கழுவ பார்த்து நான் பண்ணுறேன். கழுவிட்டு அதை வெயிலில் காய வச்சு போடுறதுக்கு லேட் ஆகும். டக்குன்னு நம்ம எமர்ஜென்சிங்கன்னா வெளியே கடைக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பலை கழுவிட்டேன் பாருங்கள், ஷூவாக இருக்கட்டும் சப்பலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். நம்ம வெயில் வந்து வருமோ இல்லை நைட் டைமு எல்லா டைமுக்குமே இது நல்ல ஒரு இது கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பலை நல்லா அலசிட்டேன். இப்போ வந்து இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த கிச்சன்லாம் வந்து நல்லா சூடாக இருக்கும், கிச்சன் சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம அடுப்புலாம் கிச்சனில் சாப்பாடுலாம் செஞ்சுட்ருக்க பார்த்து நல்லா சூடு இருக்கும். அப்போ வந்து அழகாக வந்து நம்ம இதை காய வைக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், கேஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து அழகாக வந்து ஜூ அந்த தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அதில் ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். கேஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு நல்லா அந்த ஷூ வந்து நல்லா காஞ்சி வரும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், சப்பல் ஒரு சப்பல் காஞ்சிருச்சு, இன்னொரு சப்பலையும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து இதை நம்ம காய வச்சிடலாம் சப்பலை. இதுக்காக கேஸ் ஆன் பண்ணணும், லேசாக அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து சப்பல் காஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சப்பலுமே நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி இருந்துச்சுனா லேசாக துணி போட்டு துடைச்சிட்டுனா நம்ம சப்பல் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.